ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை இந்த வீடியோவில் நம்ம ஆண்டனி வேஸ்டோட ஐபிஓ பத்தி பார்க்கலாம் ஸோ அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னன்றது நம்ம பார்க்கலாம் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியோட ஓவர்வியூ பார்க்கலாம் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் டிரைவர்ஸ் அண்ட் இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க அண்ட் எந்தெந்த லொகேஷன்ஸ்ல பண்றாங்க அண்ட் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் என்ன அண்ட் இந்த ஐபிஓல வந்து இவங்க எந்த வேல்யூவேஷன்ல வராங்க ப்ரோமோட்டர்ஸ் யாரு அண்ட் இந்த ஐபிஓ வரத்துக்கான ஆப்ஜெக்டிவ் என்ன அவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அண்ட் இந்த ஐபிஓட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம் அண்ட் இந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு அதாவது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அண்ட் அதே லிஸ்டிங் என்ஸ் எவ்வளோ வருன்றது பார்க்கலாம் அண்ட் கடைசியாக வந்து நான் இந்த ஐபிஓல அப்ளை பண்ணுறேன் இல்லையான்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி பத்தி பார்க்கலாம் இந்த கம்பெனியோட பேர் பார்க்கறப்போ ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் limited இதை வந்து ஷார்ட்டா ஆண்டனி வேஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் வேஸ்ட் கம்பெனி பத்தி பாக்குறப்போ இவங்க வந்து எம்எஸ்டபிள்யூ அதாவது முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஜென்ரேட் பண்ற எல்லா வேஸ்டையும் வந்து கலெக்ட் பண்றது டிரான்ஸ்போர்ட் பண்றது அண்ட் அதை ப்ராசஸ் பண்றது அண்ட் அதை டிஸ்போஸ் பண்ற சர்வீசஸ் எல்லாத்தையும் இவங்க பண்றாங்க அண்ட் இந்த டிஸ்போசல் சர்வீஸ் ரிலேட்டடா இவங்க வந்து லேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ல வந்து ஒரு லீடிங் பிளேயரா இருக்காங்க அதாவது லேண்ட்ஃபில்னா நீங்க பாத்துருப்பீங்க சில ஏரியால வந்து சில லேண்ட சூஸ் பண்ணி அங்க எல்லா குப்பையும் டிஸ்போஸ் பண்ணி ஒரு மலை மாதிரி கிரியேட் பண்ணி வந்து லேண்ட்ஃபில் அதுல வந்து கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் ஆகாம அண்ட் ஏர் பொல்யூஷன் ஆகாம இதை வந்து பாதுகாப்பா வந்து லேண்ட்ஃபில் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ற சர்வீசஸ் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் இவங்களோட மெயின் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பாக்கிறப்போ மூணு ஆக்டிவிட்டீஸ் இவங்க பண்றாங்க ஒன் வந்து எம்எஸ்டபிள்யூ சிஎன்டி ப்ராஜெக்ட் அதாவது முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை கலெக்ட் பண்றதும் டிரான்ஸ்போர்ட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்க பண்றாங்க அதுவே அடுத்து வந்து எம்எஸ்டபிள்யூ ப்ராசஸிங் ப்ராஜெக்ட் அதாவது இவங்க கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போன வேஸ்டை வந்து ப்ராசஸிங் பண்ணுவாங்க அதாவது அந்த வேஸ்ட்ல இருந்து எது மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையும் பிரித்து அதுல மக்கும் குப்பையா இருந்ததுன்னா அதை வந்து கம்போஸ்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க அதாவது யூஸ் பண்ணுவாங்க அதை சில பொருட்களை வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க அண்ட் சில பொருட்களை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாததுனா அதை வந்து ஷ்ரெட்டிங் பண்ணுவாங்க அதாவது அதை வந்து ரொம்பவே கம்ப்ரெஸ் பண்ணி டெடிகேட்டட் லேண்ட் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க அடுத்து மூணாவது மெயின் ஆக்டிவிட்டின்னு பார்க்குறப்போ மெக்கனைஸ்டு ஸ்வீப்பிங் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது அதாவது சில வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணி ரோடை கிளீன் பண்ணுவாங்க அண்ட் சில டைம் வந்து மேன் பவர் யூஸ் பண்ணியும் வந்து ரோட்ஸை கிளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மூணு தான் வந்து இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அடுத்து இந்த இண்டஸ்ட்ரியோட ஓவர்வியூ ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோபலா எவ்வளோ வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது அந்த வேஸ்ட் ஜென்ரேட் பண்றதுல இருந்து எவ்வளவு ரெவன்யூஸ் கிரியேட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் இதில் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பார் சாட் வந்து குளோபலா வந்து எவ்வளவு வந்து இயர்லி ஜென்ரேட் ஆகுதுன்ற டேட்டா அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் செவன்டீனில் கிட்டத்தட்ட டுவெண்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டன்ஸ் வந்து வேஸ்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு அது டூ தௌசண்ட் எயிட்டீனில் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகி அப்படியே டூ தௌசண்ட் நைன்டீன்லையும் இன்கிரீஸ் ஆகி

அண்ட் அப்படி ஜென்ரேட் ஆன வேஸ்ட்ல இருந்து எவ்வளோ ரெவென்யூஸ் கிரியேட் ஆகுதுன்ற மார்க்கெட்டையும் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து நம்ம இந்தியாவில் எவ்வளோ வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது அண்ட் அந்த இருந்து எவ்வளோ ரெவென்யூஸ் கிரியேட் ஆகுதுன்ற டேட்டாவை பார்க்கலாம் ஸோ இதில் மேலே இருக்கிற பார் சாட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமா எவ்வளோ வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்ற டேட்டாவை ரெப்ரஸன்ட் பண்ணது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் மில்லியன் டன்ஸ் பர் ஆன் கிரியேட்டாக இருக்குது இது வந்து படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட ஒன் பிப்டீன் மில்லியன் டன்ஸ் பர் ஆனமா கிரியேட் ஆகுன்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் அது போல கீழே இருக்கிற பார்ச்சாட் பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்து நம்ம இந்தியால எவ்வளவு ரெவன்யூ கிரியேட் ஆகுதுன்ற டேட்டா ரெப்ரஸண்ட் பண்ணுது சோ இப்ப பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டில கிட்டத்தட்ட பிப்டி தௌசண்ட் மில்லியன் ருபீஸா இருக்கு அதாவது இது நம்ம குரோர்ஸ் சொல்லணும்னா இப்ப இருக்கிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டில கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸா இருக்கு அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட டபுள் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரோர் ருபீஸா இதோட மார்க்கெட் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது வரைக்கும் நம்ம வந்து குளோபலா அண்ட் இந்தியா லெவல்ல எவ்வளோ வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது அண்ட் அந்த வேஸ்ட்ல இருந்து எவ்வளோ ரெவென்யூ கிரியேட் ஆகுது அண்ட் எவ்வளோ கிரியேட் ஆக ப்ரொஜெக்ஷன்ஸையும் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல அதாவது பர் கேப்டான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தனி மனிதனா

அண்ட் இந்த இந்தியாவோட பர்கேப்டா வந்து குளோபல் லெவலில் பார்க்குறப்போ ஓரளவுக்கு குளோபல் ஆவரேஜ் விட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது க்ளோபல் ஆவரேஜ்னு பார்க்குறப்போ ஒரு நாள் ஒரு பர்சன் வந்து கிட்டத்தட்ட செவன் ஃபார்ட்டி கிராம்ஸ் வந்து வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதா சொல்கிறாங்க அதில் ஹையஸ்ட்டாக வந்து டென்மார்க் பார்த்தீங்கன்னா குளோபல் ஆவரேஜோட அதிகமாக இருக்காங்க அதாவது ஒரு நாள் வந்து ஒரு பர்சன் கிட்டத்தட்ட செவன் எயிட்டி எயிட் கிராம்ஸ் வந்து வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனோட டேட்டா ஸோ இங்கே ஒரு பர்சன் ஒரு நாள் வந்து எவ்வளோ வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் ஸோ அப்போது நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக போகிறாங்கன்றத பொறுத்து நம்ம இந்தியாவில் ஓவராலாக வந்து எவ்வளோ வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அண்ட் அடுத்த ஃபைவ் இயர்ஸில் வந்து இந்த பாப்புலேஷன் எப்படி க்ரோ ஆக போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு சார்ட் அதாவது மேலே இருக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷனோட ப்ரொஜெக்ஷன் ஸோ இப்போ அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன் டூ கிட்டத்தட்ட ஒன் ஆர் ஒன் பில்லியன் பாப்புலேஷன் இருக்காங்க அதாவது இந்த குரோஸ் சொல்லணும்னா ஒன் தேர்ட்டி வந்து டூ தௌசண்ட் இருக்காங்க அண்ட் இது வந்து அடுத்த ஃபைவ் இயர்ஸில் அதாவது டூ தௌசண்ட் கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ப்ராஜெக்ட் பண்றாங்க அண்ட் இப்படி ஓவரால் இந்தியன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுல அர்பன் பாப்புலேஷனோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குன்றதை பொறுத்து தான் ஓவரால் வேஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அர்பன் பாப்புலேஷன் தான் வந்து வேஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்றதா சொல்றாங்கல அர்பன் பாப்புலேஷனோட பெர்சென்டேஜ் வந்து இருந்திருக்குன்னு சொல்றாங்க அதாவது ஓவரால் இந்தியன் பாப்புலேஷன்ல

அண்ட் அதுல ஸ்பெசிபிக்கா வந்து அர்பன் பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகிறதும் வேஸ்ட்ஸ் எல்லாமே அதிகமா ஜென்ரேட் ஆகிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க ஓகே அடுத்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற காம்படிஷனை பத்தி பார்க்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் ஓவராலாக வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் கம்பெனிஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த கம்பெனிஸ் வந்து எதர் என்விரான்மெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைனா கன்சல்ட்டிங் கம்பெனிஸாக இருக்கலாம்னு சொல்றாங்க அதாவது வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கிற கம்பெனிஸும் இருக்கிறதா சொல்றாங்க அண்ட் வெறும் கன்சல்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸும் இருக்கிறதா சொல்றாங்க அண்ட் காம்படிஷன் பார்க்குறப்போ நேஷனல் லெவல்லையும் காம்படிஷன் இருக்குன்னு சொல்றாங்க அண்ட் லோக்கல் லெவல்லையும் காம்படிஷன் இருக்கிறதா சொல்றாங்க அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியோட யூசர்ஸ்ன்னு பாக்கிறப்போ அதாவது கிளைன்ட்ஸ் பாக்கிறப்போ முனிசிபாலிட்டிஸ் தான் வந்து அவங்களோட மெயின் கிளைன்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் அதுவே அதுவேசர் கம்பெனிஸ் அண்ட் அதே போல அந்தந்த ஸ்டேட்டோட எலக்ட்ரிசிட்டி அண்ட் பவர் ப்ரொடியூசர்ஸும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட கிளைண்ட்ஸ் சொல்றாங்க அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து முக்கியமான காம்படிட்டிவ் ஃபேக்டர்ஸ் எதுன்னு பார்க்குறப்போ அந்தந்த ஏரியாவில் வந்து லோக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுன்றது ரொம்பவே காம்படிட்டிவ் ஃபேக்டர்னு சொல்றாங்க அண்ட் அதே போல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதில் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறதும் வந்து காம்படிட்டிவ் ஃபேக்டர்ஸா சொல்றாங்க அண்ட் அதுலேயும் முக்கியமாக வந்து ஃபினான்ஷியல் கேபிலிட்டிஸ் அதாவது ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மிஷினர்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கும் அதுக்கு ஃபண்ட் பண்றதுக்கும் ஃபினான்ஷியல் கேபிலிட்டிஸ் அதிகமா இருக்கிறதுன்றது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு காம்படிட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த காம்படிஷனில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அண்ட் அந்தந்த கம்பெனிஸ் வந்து என்னென்ன சர்வீஸ் குடுக்கறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய கம்பெனின்னு பார்க்குறப்போ ராம்கி என்விரோ இன்ஜினியர்ஸ் இவங்க வந்து இந்த எம்எஸ்டபிள்யூ எஸ் அதாவது முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல எல்லா சர்வீசஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் கலெக்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அது போல ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் அண்ட் அதே போல லேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி தான் வந்து இந்த ஆண்டனி வேஸ்ட் கம்பெனி அண்ட் இவங்களும் வந்து இந்த முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் எல்லா சர்வீசஸுமே ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து சில சர்வீசஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறதையும் பார்க்கலாம் அண்ட் நீங்கள் ஆண்டனி வேஸ்ட் கம்பெனி பத்தி பார்க்கணும்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்க கிட்டத்தட்ட நைன்டீன் இயர்ஸா இருக்காங்க இப்படி வந்து இந்த சாலிட் வேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்றதுல ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காங்க அடுத்து இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் எந்தெந்த லொக்கேஷன்ஸ்ல அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு கலர் ட்ரையாங்கில் இருக்கிறது எல்லாமே வந்து இவங்களோட பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது இப்போ பண்ணல முன்னாடி அந்தந்த லொக்கேஷன்ஸ்ல அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் அதே போல் குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஸோ இந்த மாதிரி சில ஏரியாஸ்ல எல்லாமே வந்து முன்னாடி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பண்ணியிருந்திருக்காங்க அண்ட் அதுவே ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்க்குறப்போ அதாவது இப்போ கரண்ட்டாக பண்ற ப்ராஜெக்ட்ஸ்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட எயிட்டீன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதா சொல்லிருக்காங்க ஸோ அந்த ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேங்களூரில் பண்ணுறாங்க மும்பையில் பண்ணுறாங்க தானேல பண்ணுறாங்க அண்ட் அதே போல் டெல்லியில் பண்ணுறாங்க அண்ட் உத்தரப்பிரதேஷ்லையும் பண்ணுறாங்க அண்ட் இந்த எயிட்டீன் ப்ராஜெக்ட்ஸில் வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து எம்எஸ்டபிள்யூ சிஎன்டி அதாவது முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற சர்வீசஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பண்ணுறாங்க அண்ட் அதுவே அடுத்த லெவலாக வந்து மெக்கனைஸ்டு ஸ்வீப்பிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக பண்ணுறாங்க அண்ட் கடைசியாக வந்து எம்எஸ்டபிள்யூ ப்ராசஸிங்கை வந்து ரெண்டு ப்ராஜெக்ட்ஸில் பண்ணுறாங்க ஓகே அடுத்து இவங்களோட ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம் இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் கிட்டத்தட்ட டூ நைன்ட்டி குரோர்ஸாக இருக்குது அதாவது இங்கே மில்லியன்ஸில் இருக்குது நான் அதை வந்து க்ரோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் டூ நைன்ட்டி க்ரோர்ஸாக இருந்திருக்கு அது டூ தௌசண்ட் நைன்டீனில் டூ நைன்ட்டி எயிட் க்ரோர்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இன்னும் இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஃபோர் சிக்ஸ்டி க்ரோர்ஸாக இருந்திருக்கு அண்ட் அதுவே இந்த ஃபிஸ்கல் இயரோட ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ பிப்டீன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா இவங்களோட ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஃபோர் தேர்ட்டி குரோர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் அது வந்து போன வருஷத்தோட ரெவன்யூ கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இயர் வந்து இவங்களோட ரெவென்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இந்த வருஷத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அண்ட் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கம்மியானதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கோவிடோட லாக்டவுனாக சொல்லலாம் அண்ட் அதே போல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் தேர்ட்டி நைன் குரோர்ஸாக இருந்திருக்கு அது டூ தௌசண்ட் நைன்டீனில் கொஞ்சம் கம்மியாகி தேர்ட்டி ஃபோர் குரோர்ஸாக இருக்குது அண்ட் அடுத்த வருஷமே அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேயே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டூ குரோர்ஸாக இருந்திருக்கு அண்ட் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் குரோர்ஸாக இருந்திருக்கு ஸோ நம்ம முன்னாடியே சொன்னது போல தான் இயர் ஆன் இயர் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் இந்த வருஷத்தோட பர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஓகே அடுத்து இந்த இந்த கம்பெனியோட கம்பெனியோட அண்ட் இருக்குன்னு பார்க்கலாம் முடியுதுல கிட்டத்தட்ட தேர்ட்டீன் அது டூ தௌசண்ட் நைன்டீன்ல டுவெல் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இருந்திருக்கு அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஸோ இப்படி இந்த மூணு வருஷத்தோட வெயிட்டட் ஆவரேஜ் இபிஎஸ் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒன் இருக்கு

ஸோ அப்போ ஜென்ரலாக வந்து நிஃப்டியோட பிஏ கம்பேர் பண்ணுறப்போ இந்த பிஇ ரேஷியோஸான ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸாக இருக்கட்டும் இல்லை டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவாக இருக்கட்டும் ரீசனபிளாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஓகே அடுத்து இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டிங்கை பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷனில் இருக்கிறதா வந்து ப்ரோமோட்டர்ஸ் அதாவது ஜோஸ் ஜேக்கப் கல்லாரக்கல் ஷிஜு ஜேக்கப் கல்லாரக்கல் ஷிஜு ஆண்டனி கல்லாரக்கல் ஸோ இந்த மூணு பேர் தான் இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் அண்ட் அதுவே பி செக்ஷனில் இருக்கிறது இந்த கம்பெனியோட ப்ரோமோட்டர் குரூப்னு சொல்லலாம் அண்ட் கடைசியாக சி செக்ஷனில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து இந்த ஐபிஓவில் அவங்களோட ஷேர்ஸை வந்து ஆஃபர் ஃபார் சேலில் செல் பண்ணுறவங்க ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் செல் பண்ணுற ஷேர்ஸ்லேருந்து வர ப்ரொசீட்ஸ் எல்லாமே வந்து இந்தந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் போகும் அது கம்பெனிக்கு போகாது அதுவே கம்பெனி வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுற ஷேர்ஸோட ப்ரொசீட்ஸ் வந்து கம்பெனிக்கு போகும் அண்ட் அந்த ப்ரொசீட்ஸை வந்து கம்பெனி எதுக்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொசீட்ஸ் அதாவது ஃபார்ட்டி க்ரோர்ஸ் ஆஃப் த ப்ரொசீட்ஸ் வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாட் ஃபினான்சிங் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதுவே இந்த ப்ரொசீட்ஸ்ல இருக்கிற தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து அவங்களோட பாரோவிங்ஸை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் மிச்சம் வந்து ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்க்கலாம் அதாவது ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸை பார்க்கலாம் ஸோ இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்னு பார்க்குறப்போ இவங்க வந்து முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செக்டரில் என் டு என் கேபிஸை ப்ரொவைட் பண்றதுல லீடிங் சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்காங்க அண்ட் அதே நம்ம முன்னாடியே சொன்னது போல இந்த எம்எஸ்டபிள்யூ ப்ராஜெக்ட் எக்ஸிகூஷன்ல கிட்டத்தட்ட நைன்டீன் இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு அண்ட் இப்படி இந்த கம்பெனிக்கு வந்து ட்ராக் ரெக்கார்ட் எதுக்கு முக்கியம் வேஸ்ட் மேனேஜ் பண்றதுல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத எந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லாத கம்பெனிக்கு வந்து அவங்க அலோகேட் பண்ணாங்கன்னா அண்ட் அதுல வந்து இஷ்யூஸ் கிரியேட் ஆச்சுன்னா இது வந்து முனிசிபாலிட்டி லெவலில் அந்தந்த ஸ்டேட்ல ரூலிங் கவர்மெண்ட்டுக்கே வந்து நெகட்டிவ் இம்பாக்ட கொடுக்கும் அண்ட் இதனால தான் வந்து எந்த ஒரு முனிசிபாலிட்டியும் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற கம்பெனிஸ்க்கு தான் வந்து கொடுக்க பார்ப்பாங்க அண்ட் அடுத்த ஸ்ட்ரென்த்னு பார்க்கறப்போ இவங்க வந்து டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் மாடலில் வச்சுருக்காங்க அண்ட் அதே போல் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறாங்க அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா இவங்களோட வெஹிகிள்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் இருக்கும் ஸோ அட் டைம் இவங்களோட வெஹிக்கல்ஸ் எல்லாமே எங்கெங்கே இருக்குன்றதை இவங்களால ட்ராக் பண்ண முடியும் அண்ட் அதே போல இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இந்த டொமைன்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க ஓகே இப்போ இந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம் இப்போ இந்த கம்பெனியோட ரிஸ்க் பாக்கிறப்போ ரிஸ்க் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதாவது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்ட் பண்றதுக்கும் ஸ்டேட் லெவல் அண்ட் சென்ட்ரல் லெவலில் அவங்களோட ஃபண்ட்ஸை வந்து எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கு அதாவது அந்தந்த முனிசிபாலிட்டிஸோட ஓவரால் ரெவன்யூ வச்சு இந்தந்த இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக அவங்களால ஃபண்ட் பண்ண முடியல அண்ட் இதனால் மோஸ்ட் ஆஃப் த முனிசிபாலிட்டிஸ் வந்து அவங்களே பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அண்ட் அப்போ இந்த மாதிரி ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க அண்ட் அடுத்த ரிஸ்க்னு பார்க்குறப்போ இவங்களோட ரெவன்யூஸ் எல்லாமே வந்து சில முனிசிபாலிட்டிஸை பேஸ் பண்ணியே இருக்குது ஸோ அப்படி சில முனிசிபாலிட்டிஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வேற யாருக்குன்னா கொடுத்தாங்கன்னா இது வந்து இவங்களோட ரெவன்யூவை ரொம்பவே இம்பாக்ட் பண்ணும் அண்ட் அது இப்போ மோஸ்ட்லி வந்து ஸ்டேட் லெவலில் கவர்மெண்ட் மாறினாலும் வந்து இந்த மாதிரி முனிசிபல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து வேற ஒரு கம்பெனிக்கு வந்து மாற்றி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு அண்ட் அதே போல் இந்த இண்டஸ்ட்ரி நம்ம முன்னாடியே சொன்னது போல் ரொம்பவே ஹைலி காம்படிட்டிவ் பிஸ்னஸாக இருக்குது ஓகே அடுத்து இந்த ஐபியோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்ஸை பார்க்கலாம் இந்த ஐபி வந்து ஆல்ரெடி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் வெட்னஸ்டே வந்து க்ளோஸ் ஆகும் அடுத்து ஃபேஸ் வேல்யூ வந்து ஃபைவ் ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஐபியோட பிரைஸ் பேண்ட் வந்து த்ரீ தேர்ட்டின்லருந்து த்ரீ ஃபிஃப்டின் ருபீஸ் பர் ஈக்குவிட்டி ஷேர்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நம்ம எப்போன்னு சொல்கிறது தான் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிற ஐபிஓஸ்க்கு எல்லாமே வந்து அப்பர் ப்ரைஸ் பேண்டில் உங்களோட பிட்டிங் பண்ணுங்கள் அண்ட் இதோட மார்க்கெட் லாட் வந்து ஃபார்ட்டி செவன் ஷேர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது மினிமம் வந்து ஃபார்ட்டி செவன் ஷேர்ஸ் வாங்கணும் அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி செவன்ஸுக்கு வாங்கிக்கலாம் அண்ட் இதுவும் நம்ம எப்போன்னு சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே ஓவர் சப்ஸ்கிரைப்டு ஐபிஓஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு லாட் அப்ளை பண்ணாலே போதுமானது ஏன்னா நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணாலும் உங்களோட அப்ளிகேஷன் செலக்ட் ஆச்சுன்னா வெறும் ஒரு லாட் மட்டும்தான் உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க அடுத்த இஷ்யூ சைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் குரோட்ஸ் அண்ட் இதுல நம்ம முன்னாடியே சொன்னது போல ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் குரோட்ஸ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வந்து கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டீன் குரோட்ஸ் அண்ட் இதோட லிஸ்டிங் டேட் வந்து ஜனவரி ஒன் அதாவது அடுத்த வருஷம்தான் தான் இதோட லிஸ்டிங் டேட்னு சொல்லலாம் அண்ட் ரீட்டைல் போர்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிசர்வ் பண்றாங்க ஸோ ரீட்டைலர்ஸ் வந்து மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணணும் இல்ல மேக்ஸிமம் தேர்ட்டின் லாட்ஸ் அப்ளை பண்ணலாம் அண்ட் ஆக்சுவலா இந்த ஐபிஓ பத்தி இன்னொன்னு சொல்லணும் இந்த ஐபிஓ வந்து ஆல்ரெடி இந்த வருஷத்துல பிப்ரவரி மார்ச் டைம்ல வந்து வந்திருந்தாங்க அந்த வந்து மார்க்கெட் ஓவராலா ஃபாலோ ஆனதுனால அண்ட் இந்த ஐபிஓக்கு வந்து அந்த டைம்ல ஈவன் பிப்டி பர்சன்ட் சப்ஸ்கிரிப்ஷனும் ஆகல அண்ட் ஈவன் எக்ஸ்டெண்டும் பண்ணி பார்த்தாங்க அப்பயும் வந்து ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலேயும் ஆகாததுனால அந்த டைம்ல இவங்களோட ஐபிஓ வந்து வித்ரா பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இப்போ வந்து ஓவரால் மார்க்கெட்டே நல்லா ஹைல போயிட்டு இருக்கிறதுனால இந்த டைம்ல லான்ச் பண்ணிருக்காங்க ஆனா மதுரக்காரனுக்கு அந்த சோதனைன்ற மாதிரி போன வாட்டி இவங்களோட ஐபிஓ இஷ்யூ பண்ணப்போ ஓவரால் மார்க்கெட் எல்லாமே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது அண்ட் அதனால வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க இப்போ மறுபடியும் செகண்ட் டைம் வந்து இவங்களோட ஐபிஓ இஷ்யூ பண்ணுறப்போ அதாவது ஃபர்ஸ்ட் டே இன்னிக்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் ஓவரலாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு இது ஆண்டனி வேஸ்ட் ஐபிஓட ராசின்னு நினைக்கிறேன் எப்பப்பெல்லாம் இவங்க ஐபிஓல வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் மார்க்கெட் விட ஆரம்பிச்சிருது ஓகே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி நடந்திருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆன இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் நைன் எயிட் டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இதுல கியூஐபிஸ் வந்து கிட்டத்தட்ட பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அதுவே என்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட பாயிண்ட் நாட் எயிட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அண்ட் ரீட்டைலர்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஸோ இப்படி ஓவராலாக பார்க்குறப்ப ஒன் பாயிண்ட் நைன் எயிட் டைம் சப்ஸ்கிரைபர் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட டூ டைம் சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டேன்றதுனால இந்த அளவுக்கு தான் சப்ஸ்கிரைபர் இருக்கு ஆனால் மோஸ்ட்லி எந்த ஒரு ஐபிஓ இருந்தாலும் மூணாவது நாள் அன்னைக்கு தான் கியூஐபிஸ் அண்ட் என்ஐஎஸ் எல்லாமே அவங்களோட ஃபுல் பார்ட்டிசிபேஷனை கொடுப்பாங்க ஓகே அடுத்து இன்னைக்கு டேட்டா படி பார்க்குறப்போ கிரே மார்க்கெட் டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்ட் டிமாண்ட் இருக்கு அதாவது இன்னிக்கு டேட்டா படி பார்க்குறப்போ இதோட லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் நம்ம எப்போன்னு சொல்கிற மாதிரி தான் ஐபி ஓட லிஸ்டிங் டே அன்னைக்கு மார்க்கெட்டோட ஓவரால் சுச்சுவேஷனை பொறுத்து இதோட லிஸ்டிங் எயின்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் இல்லை டிக்ரீஸும் ஆகலாம் ஓகே நான் வந்து இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அண்ட் ஷார்ட் டம்மா லாங் டர்ம்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக லாங் டம்முக்கு அப்ளை பண்ணலான் தான் நினச்சிருந்தேன் ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் அலாட் ஆகணும்னு நினைக்கிறேன் ஓகே அப்படி அலாட் ஆனாலும் மோஸ்ட்லி வந்து நான் லிஸ்டிங் நல்லா இருந்ததுன்னா அதிலே செல் பண்ணிவிடுவேன் அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஐபிஓலை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையான்றதையும் நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்